रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैत्यसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये मातापितायुव तयस्तनया विभूतिस्सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं वामि मूर्ध्ना भूतरस्तमहदाह्वय भट्टनाथ श्रीभक्तिदारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् भक्तामृतं विश्वजनानुमोदनं सर्वार्थदं श्रीषटकोपवाङ्मयं सहस्रशाखोपनिषत्पादमं नमाम्यहं द्राविडवेदसागरं तिरुवळिदिनाडिन्ड्रुं तेन्कुरुहूरिन्ड्रुं मरुविनियवन्पुरुणलिन्ड्रुं அருமறைகளந்தாதிசெய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மரத்தாலும் வாயாலும் வன்குருகூர் பேணுமினத்தாரை அல்லாதிரெஞ்சேன் மனத்தாலும் ஏதும் குறைவிறேன் என்று ஹடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று எய்ந்த பெரும் கீர்த்தி ராமானுசமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோ பன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெறா வாண்டிகளும் சோழி மதிலரங்கர் வன்புகள் மேலான்ற தமிழ் மறைகளாயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோ பன் மொயம்பால் வளர்த்த இடத்தாய் ராமானுசன் மிக்க விரை நிலையம் மெய்யாமுயிர் நிலையம் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாடினிசை வேதத்தியல் ஸ்ரீமன்நாத முனீந்திரவம் செய்யதிராடத்தீந்து தற்பேரித ஸ்ரீமத் ஸ்ரீ குருகேசகிருத்த சடஜித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேஷ கிருதாஜ்ஞயா சுதிசிர சூரியுக்த சாரக்ரமாத் யாக்குர்வன் நிகமாந்த லக்ஷ்மணமுனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமஹஸ்யாபி பிதாமஹஸ்ய ஸ்ருதம் வரேண்யம் சடகோபசூக்தேஹ சஹஸ்ரஷத் சங்க்யக பாஷ்யகாரம் சடஹரிநாமானமஹம் ப்ரபத்யே. எம்பெருமானுடைய ஆச்சரியமான ஒரு சிருஷ்டியிலே இந்திரியங்கள் நமக்கு மிகவும் தேவையா இருக்கு. ஏன்னு சொன்னால் சிருஷ்டின்னு சொன்னாலே போக்ய போகோபகரண போகஸ்தானங்களோடு கூட செய்யறது தான் சிருஷ்டி. ஜீவனுக்கு போக்தா அப்படின்னு பெயர். இவன் போகத்தை அனுபவிப்பவன். இவன் அனுபவிக்கணும் அப்படின்னா அப்போ போக்ய வஸ்துக்கள் வேணும். அங்க போக்ய வஸ்துக்கள் இருந்தா போறாது, போக உபகரணம் வேணும். அந்த போக உபகரணமாக இருக்கக்கூடியதுதான் இந்திரியங்கள். அப்புறம் போகஸ்தானம் என்ன ஒன்று வேணும், அதுதான் சரீரம். ஒரு சரீரத்தில் இந்த போக்தாவான ஜீவன் இருந்துண்டு இந்த போக உபகரணங்களை கொண்டு அங்கே போக்கிய வஸ்துக்களை எல்லாம் அனுபவிக்கணும், இதுதான் சிருஷ்டி. இந்த அனுபவங்கள் இல்லாமல் இருந்தால் அதுதான் பிரளயம். மற்றபடி ஜீவனுக்கு சொரூபத்தில் லயம் அப்படின்னு ஒன்று கிடையாது. ஜீவன் எப்பவுமே தான் இருந்துட்டு இருக்கான். போகத்தை அனுபவிச்சுருக்கானா போகத்தை அனுபவிக்காம இருக்கானா அப்படிங்கறதுதான் விஷயம். போகத்தை அனுபவிக்காம இருக்கான் அப்படின்னும் போது பிரளயம். இந்திரியங்களை கொண்டு போகத்தை அனுபவிச்சுருக்கான் அப்படின்னும் போது அது சிருஷ்டி அப்படின்னு பெயரா இருக்கு. அப்போ ஒரு நாக்கு இருந்தாதானே சுவையை அனுபவிக்க முடியும், கண் இருந்தாதானே ரூபத்தை அனுபவிக்க முடியும், காற்று இருந்தாதானே சப்தத்தை அனுபவிக்க முடியும். இந்த ரீதியில பல ஜீவிராசிகளுக்கு அதுக்கு கேட்ட சரீரம், அதுக்கு கேட்ட இந்திரியங்கள், அதுக்கு கேட்ட போக்ய வஸ்துக்கள் எல்லாத்தையும் பகவான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்திரியங்கள் இருந்தாதான் நம்மால நமக்கு ஞானமே வரும். இந்திரியங்கள் இருந்தாதான் நமக்கு போகமே வரும். இந்திரியங்கள் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தானா இந்த இந்திரியங்கள் சம்பந்தத்தை சொல்லும் போது ஆழ்வார் வந்து இந்த தெருவாய் மொழியிலே
இந்திரியங்கள் என்னை படாதபாடு படுத்துகின்றன அப்படிங்கிறார். ஐவர் அப்படின்னு சொல்றார், அஞ்சு இந்திரியங்கள் ஞானேந்திரியங்கள் அஞ்சு வச்சுன்னு சொல்றார். உன்னிலாவிய ஐவரால் குமை தீற்றி அப்படின்னு, இந்த ஐவரை கொண்டு என்னை நீ கஷ்டப்படுத்துகிறாரு அப்படின்னு பெருமாள் கிட்ட முறையிட்டுக் கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதை ஏன் சொல்றார் அப்படின்னா, ஆழ்வார் இப்பொழுது நமக்கு ஸ்வரூப ஞானம் வந்த அப்புறம் இந்திரியங்கள் நமக்கு தேவையில்லை. அதாவது ஆத்மஸ்வரூபம் என்ன அப்படின்னா, பகவானுக்கு தாசன் அப்படிங்கிற ஸ்வரூபம் ஞானம் வந்தப்புறம் பகவானை அனுபவிக்கணும். அப்போ முக்தி திசையில் பகவானை அனுபவிக்கிறதுக்கு இந்திரியங்கள்லாம் தேவையில்லை, சரீரங்கள்லாம் தேவை கிடையாது. இந்த சரீரம் இந்திரியம்னா இங்கே இருந்து பிராகிருத விஷயங்களை அனுபவிக்கிறதுக்காக நம்ம கர்மாதீனமாக இங்கே வந்திருக்கே தவிர சொரூபாதீனமாக வந்தது கிடையாது. அதாவது ஆத்மா இப்படிதான் இருக்கணும், இது எது அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும், அது ஆத்மாவுடைய சொரூபம் இல்லை. ஆத்மாவுடைய சொரூபம் என்னன்னு கேட்டால், பகவானுக்கு தாசனாக பகவானை அனுபவிச்சுட்டு இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆத்மாவுடைய சொரூபம். அப்படி பார்த்தால் இந்த ஆத்மாவுக்கு ஏற்ற இடம் அப்படிங்கிறது சீவை கொஞ்சம் பகவானை அனுபவித்துக் கொண்டிருக்க, இந்த ஆத்மாவுக்கு ஏறிட்டு கொண்ட இடம் அப்படின்னா இந்த சரீரம் இந்த இந்திரியங்கள் எல்லாம் இதெல்லாம் நம்ம மேலே சுமத்தப்பட்டிருக்கு, ஏறிட்டு இருக்கு. அதனால்தான் சுவாமி அம்மாழ்வார் சொல்றாரு, இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கிற. இதனால போகங்கள்லாம் வருமே, ஏன்னா இந்த போகங்கள்லாம் இந்த ஆத்மாவுக்கு தேவையில்லை, ஏன்னா இதெல்லாம் சொரூப பிராப்தம் இல்லை இந்த ஆத்மாவுக்கு அப்படிங்கிறதுனால இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சாதிக்கிற. அதனால இந்த இந்திரியங்கள் இது இருக்கும்போது அப்ப இந்திரியத்தினுடைய சுவாவத்தினாலே இந்திரியங்கள்லாம் போக்கிய விஷயத்திலே நம்ம ஈடுபட செய்யும், அது எம்பெருமானிடம் ஈடுபடுவதிலிருந்து நம்மை மாற்றி வைக்கும். அதனாலே இதெல்லாம் வேண்டாம் என்பதாக சாதிக்கிற. அதில் இப்பொழுது இந்த உன்னிலாவை ஐவரால் என்கிற இந்த திருவாய்மொழியிலே ஐந்தாவது பாசனம் நாம் இப்ப பார்க்க வேண்டும். இதுல தீர் மருந்தின்றி என்பதாக, தீர் மருந்தின்றி ஐந்து நோயடும் செக்கிலிட்டு திரிக்கும் ஐவரை நேர் மருங்குடைத்தா வடைத்து உகிழ்பான் உக்கின்றாய் ஆர் மருந்தினியாகுவார் அடலாழியேந்தி அசுரர் வன்புலம் வேர் மருங்கருத்தாய் பின்னுளார் பெருமானேயோ. பின்னுளார் பெருமானே, நித்திய சூரியனுடைய நாயகனே, நீ அசுரர்களுடைய வன்குலத்தை கொடிய குலத்தை வேறறுத்தாய். அப்படி வேறறுப்பதற்காக உன்னுடைய திருக்கையிலே ஆச்சரியமாக ஆயி ஏந்திய திருவாயியை ஏந்தி சேவை சாதிக்கிறாய். அப்படிப்பட்ட எம்பெருமானே, இந்த ஐந்து நோயடும் ஐவர் இருக்கிறார்கள், ஐந்து பேர் இருக்கிறார்கள், ஐந்து விதமான நோயை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நோய்க்கு ஒரு மருந்து கிடையாது, இந்த நோயை தீர்க்கக்கூடிய மருந்து கிடையாது. அப்படி ஐந்து நோய், அதாவது ஐந்து விஷயங்களை கொடுத்து என்னை படுத்துகிறார்கள். ஒரு செக்கில் இட்டு திரிப்பது போல இந்த சரீரம் என்கிற செக்கிலே இட்டு என்னை இதிலேயே திரித்து கொண்டிருக்கிறார்கள், சுற்றி கொண்டு இருக்கிறார்கள். ஆகையால் என்னை இன்னும் எத்தனை நாளைக்கு இதனிடையே மாற்றி என்னை வைத்து என்னை அழைத்து உன்னை விட்டு பிரிந்திருக்கும்படி பண்ணப்போகிறாய் என்பவானே, உன்னை தவிர வேற மருந்து யார் இதற்கு என்பதாக இந்த பாசுரத்தினுடைய தாத்பரியம். அதாவது போன பாசுரத்தில் என்ன சொன்னார் அப்படின்னா, நீ என்னை பீடிக்க பார்க்கிறாய் அப்படின்னார், நீ இந்த சரீரத்தில் வச்சு என்னை துக்கப்படுத்தணும் தானே நடத்தின்னு இருக்க அப்படின்னு. இப்போ இந்த பாட்டிலே என்னை கைவிடக்கூடாது, நீ கைவிட்டால் வேறு மருந்து யார் எனக்கு இருக்கிறார் என்பதாக பெருமானிடம் பிரார்த்திக்கிறார். இங்கே பெருமானை பற்றி சொல்லும்போது, அடர் ஆழியேந்தி அசுரர் வன்குலம் வேறு மருங்கருத்தாய் அப்படின்னு, அதுக்குதான் பிள்ளான் சாதிக்கிறார். ஆசிரித விரோதி நிரசனீக சுவாவனாய் ததனுகுண சக்கராதி திவ்ய உபகரண புஷ்கரனுமாய் சமர்த்தனுமாய் இருந்து வைத்து. உன்னால முடியாதுங்கிறது கிடையாது, அசுரர்களை எல்லாம் ஒழித்தார் போலே என்னுடைய விரோதிகளையும் நீ ஒழிக்க முடியும். என்னுடைய விரோதிகள் ஐந்து பேர் இருக்கிறார்கள், அதை ஒழிக்க முடியாது அப்படிங்கிறது கிடையாது. உன் கையில இருக்கக்கூடிய திருவாழி இருக்கார், எப்படிப்பட்டவர், அடல் ஆழி அப்படின்னு, அடல்னா பராக்கிரமம் அர்த்தம், நல்லா பராக்கிரமத்தோடு கூடி இருக்கக்கூடியவர் அந்த திருவாழி. அதை ஏந்தி அசுர வன்குலத்தை வேர் மருந்து அறுத்தார், வேரோடு அறுத்தார், மருந்துனா பக்கத்திலே நடக்கும், பக்கத்துல இருக்கிற வேரோடு அறுத்தார்.
அதாவது மரத்தை பிடுங்கி போட்டா போறாது, மரத்தை வேரோடு எடுத்தாலும் திரும்பி மரம் முளைக்காது அந்த இடத்துல. அப்படி நமக்கு தெரியும் இல்லையா, வேருங்கிறது நேரையும் இருக்கும் சைட்லயும் இருக்கும் எல்லா பக்கமும் இருந்துருக்கும். அதனால சுற்று பக்கமும் நடுவும் எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய வேர் மொத்தத்தையும் பிடுங்கி எடுக்கிறவர் அசுரர்கள் குணம் அப்படின்னே ஒண்ணு இப்ப இல்லைன்னு சொல்லும்படியாக அப்பப்போ அந்தந்த சமயத்துல அசுரர் குலத்தை மொத்தமாக மொத்தமாக அழித்தவன் ஆயிற்று நீ. அதனால நீ என்னை இதே மாதிரி இந்திரியங்கள் என்னை நீ காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக இதை சொல்ற. வேர் மருங்கருத்தாய் விண்ணுரார் பெருமானேயோ அப்படின்னு நித்த ஜோதிகளுடைய நிர்வாகனாரோ எம்பெருமானே அப்படிங்கிறார். இது எதுக்காக சொல்றாருன்னா கடைசியில இதற்கு பாத்திரம் சாதிக்கிறார் பிள்ளான். திருநாட்டிலே அயர்வரும் அமரர்கள் சூழ எழுந்தருளி இருந்த உன் திருவடிகளிலே அடியேனை வாங்கியருளாய். அதாவது நீ நித்தியசூரியனுடைய நிர்வாகனாக அங்கே இருக்கிறாய் இல்லையா, அந்த மாதிரி என்னையும் நித்தியசூரியர்கள் போல ஆக்கி, அதாவது திருநாட்டிலே ஒரு முக்தனாக என்னை ஆக்கி அங்கே என்னுடைய கைங்கரியத்தை ஏற்றுக்கொள்ள வேணும் என்பதற்காக இதை இங்கே சொல்கிறாராம். ஆதலால் அசுப இந்திரியங்களுக்கு அபூமியாயிருந்த திருநாட்டினே, இந்த பூமியில இந்த இந்திரியங்கள் இருந்துதான் இருக்கும். பூமியில ஒரு பிறப்பு அப்படின்னா இந்திரியங்களோட தான் பிறப்பு. இந்திரியங்கள் இல்லாத பிறப்பு அப்படிங்கிறது திருநாட்டில தான், வேற எங்கேயும் கிடையாது. நீ அங்க கொண்டு போய் என்னை விட்டுடு, இந்திரியங்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல போய் என்னை இதுக்கு வைத்திருக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தத்தினால இன்னுரார் பெருமானே அப்படிங்கிறார். இன்னுரார் பெருமானேவோ பரமபதவாசிகளான நித்தியசூரிகளுக்கு நிர்வாகனானவனே ஓ என்று சோகாதிசயத்தாலே தீர்க்கமாக ஆக்கிரந்தனம் பண்ணுகிறார். இன்னுரா பெருமானே ஓ தக்கரா, ஏன் கேட்டால் எனக்கு அனுகிரகம் செய்ய வேண்டாமா என்பதாக. ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரே அப்படின்னா சிவ ராமாயணத்துல வரா மாதிரியாக, ஹா ராம ஹா லக்ஷ்மண ஹா சுமித்ரேன்னு கத்தரா மாதிரியாக தன்னுடைய துக்கத்தினாலே இப்படி ஆழ்வார் கதறுகிறார் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. தீர் மருந்தின்றி ஐந்து நோயிடும் செக்கிலிட்டு திருக்குமை வரை. இதுக்கு ஒரு மருந்து கிடையாது, உலகத்துல எல்லாத்துக்கும் மருந்து உண்டு, இதுக்கு மருந்து கிடையாதுன்னு விட்டேன். எதுக்கு மருந்து கிடையாது அப்படின்னா இந்த ஐந்து நோய்கள், ஐந்து இந்திரியங்கள் நமக்கு ஐந்து நோய்கள்னா இந்த விஷயங்களை சொல்ற அஞ்ச விஷயங்களே அனுபவிக்க பண்றதோ இல்லையோ, இதையேதான் ஐந்து நோய்கள் அப்படிங்கிற. நோய் அப்படின்னா அனுபவிக்கிறது, நோய் அப்படின்னாலே துக்கத்தை அனுபவிக்கிறதா நோய் இல்லையா, அதுக்குதானே நோயின் பெயர். சரீரம் வலிக்கும், அப்ப அது ஒரு நோய் அப்படின்னா வெறும் துக்கத்தை அனுபவிக்காம அது நோய் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. கஷ்டத்தை கஷ்டப்படணும் அப்படிங்கிறது நோய்ங்கிறதே இருக்கு. இப்ப ஆழ்வார் எம்பெருமானோடு சேரணும்னு நினைக்கிறார், அதுக்கு தடையாக துக்கத்தை கொடுக்கறது இந்த இந்திரியங்கள் தான். அதனால இந்திரியங்கள் சுகத்தையே கொடுத்தாலும் ஆழ்வார்க்கு அது துக்கமாக இருக்கு. ஏற்கனவே எம்பெருமானை அடைவதற்கு தடையா இருக்கும் இல்லையோ, அப்ப அது நோய் தான் அப்படிங்கிற. விஷயானுபவம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா, இந்திரியங்கள் மூலம் வரக்கூடிய விஷயானுபவம் அப்படிங்கிறது, அது நமக்கு மற்ற அனுபவம் இல்லாம இருக்கச்ச அது நமக்கு பிடிக்கும். நாமளே வேற ஒண்ணு நினைச்சிருக்கோம் வச்சுக்கோங்க, அப்ப இந்த விஷயானுபவமே நமக்கு வெறுத்து போயிடும். எல்லாம் இருக்கட்டும் அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கணும், இப்ப யாருக்கு அதெல்லாம் வேணும் என்பதாக சொல்லும். இதைக்காற்று ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொன்னா வச்சுக்கோங்க, அப்ப அந்த சமயத்துல ஒருத்தர் வந்து இதை சாப்பிடுங்கோ இந்த லட்டு சாப்பிடுங்கோ அப்படின்னு சொன்னான். அப்போ ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபாய் நஷ்டத்துல இருக்கான், ஒரு கோடி ரூபாய் நஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு அந்த துக்கத்துல இருக்கான். அப்போ அவங்ககிட்ட போய் இந்த ஸ்வீட் சாப்பிடுங்க அப்படின்னா அவனுக்கு எவ்வளவு கோபமாக வரும். அந்த மாதிரியாக பகவத் அனுபவம் போயிடுச்சேன்னு கஷ்டத்துல இருக்கார், அவர்கிட்ட போய் விஷய அனுபவம் பண்ணுங்கன்னா அவர் இதை நோய்ங்கிறார். அதனால தீர் மருந்தின்றி ஐந்து நோயடும், ஐந்து நோய்களை நமக்கு வந்து கொடுத்து பீடிக்கும், நமக்கு துன்புறுத்த வைக்கும் இந்திரியங்கள். செக்கிலிட்டு திரிக்கும் திரி திரிக்கும் ஐவரை, செக்கில சுத்து எப்படி ஏதாவது சுத்த 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 வைக்கிறாரோ அந்த மாதிரி இந்த சரீரம் அப்படிங்கிறது ஒரு செக்கு, ஒரு யந்திரம் தானே இது, ஒரு மிஷின் தானே இது. பிராமயன் சர்வபூதானி யந்திரா ரூடானி மாயா அப்படின்னு சொல்ற மாதிரியாக இதுல போட்டு சுத்தி வைக்கிறார். நேர் மருங்கு உடைத்தான் அடைத்து இந்த இந்திரியங்களை எல்லாம் அப்படியே நமக்கு நேர் மருங்குனா நேரையும் வச்சிருக்கார், மருங்குனா பக்கத்துலயும் வச்சிருக்கார். இந்திரியங்கள்லாம் முன்ன இருக்கு பின்ன இருக்கு எல்லா பக்கமும் இருந்துருக்கு, ஜீவாத்மாவை சுத்தி இருக்கான் இந்திரியங்கள்லாம். ஏதோ ஒரே ஒரு இந்திரியம் ஒன்று இருந்துக்கு அப்படின்னா பரவாயில்ல, ஓரளவு சமாளிக்கலாம். ஐந்து பேர், ஐந்து பேரும் ஒரு இடத்துல இருந்தால் பரவாயில்ல, ஒருத்தர் மேலே ஒருத்தர் கீழே தீர்ந்து இருந்துட்டு இருக்காரு இல்லையா. அப்ப நேர் மருங்கு உடைத்தா அடைத்து, நேர் மருந்து இருக்க நேரம் இருக்கா மாதிரியும், மருங்குன்னா பக்கத்திலேயே இருக்கா மாதிரியும், என்னுடைய முற்புறத்திலும் பக்கங்களிலும் இருக்கும்படி அடைத்து
அபிமன்யு என்பது பாலனை நெளிகைக்காக அதிரத மகாரதரெல்லாம் சூழ்ந்திருந்தா போது என்னை சுற்றிலும் நிறுத்தி நெகிழ்க்க நுக்கின்றாய். என்னை விட்டுவிட பார்க்கிறே. அபிமன்யு சுற்றி ஆறு மகாரதர்கள் சூழ்ந்து கொண்டார்கள் அப்படின்னு மகாபாரதத்தில் வரும். ஒரு சின்ன பையனை சுற்றி ஆறு மகாரதர்கள் கர்ணன் அன்பு அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள்லாம் கடைசியில் அவனை கொள்றதுக்காக சூழ்ந்து கொண்டார்களாம். அந்த மாதிரி என்னை சுற்றி ஆறு பேர் வச்சிருக்கேன். ஒத்தொத்தர ஒன்றை ஒன்றா வந்தால் கூட பரவாயில்லை. சுத்தியும் ஆறு பேரையும் வச்சு என்னை வந்து நெகிழ்க்கா நொக்கின்றாய், என்னை உன்னை விட்டு பிரிக்க வைக்க பார்க்கிறாய் அப்படின்னு. அதனால இந்த இந்திரியங்களை காமிச்சு இதனை அனுபவிச்சுன்றது நான் அப்புறம் பார்த்துக்கலாம் என்னை பத்தி என்ன என்று சொல்ற மாதிரி இருக்கு. அதுக்காகவா நீ இப்படி எல்லாம் பண்ணியிருக்கிறாயா? ஆறு மருந்து இனியாகுவார். இனி யார் மருந்து எனக்கு? இனி ரக்ஷகனான நீ கைவிட்ட பின்பு இந்த விஷயாக்கிய மகாவியாதிக்கு நிவர்த்தகமாக தக்கவர்கள் யார்? ஒருவரும் இல்லை அப்படின்னு பிள்ளா மத்தம் சாதிக்கிற. யாருதான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேனே, பிரகிருதியிலே இவ் ஆத்மாவை பரிபிரமிக்கிற இந்திரியங்களாலே சுற்றும் நிரோதிப்பித்து என்னை கைவிடுவாரைப் போலே இரானின்றாய். என்னை கைவிட்டால் வேறு எனக்கு ரட்சகர் உலரோன்னு பிள்ளா சாதிக்கிற. என்னை கைவிட்டா வேற யார்கிட்ட போவேன்? தொய் ரக்ஷதி ரட்சகை சுமன்யேகி, தொய்ச அரக்ஷதி ரட்சகை சுமன்யேகின்னு சொன்ன மாதிரியாக நீ என்ன ரட்சிக்கல அப்படின்னா வேற யார் இருக்கா எனக்கு ரட்சகர்கள்? உன்னை தவிர நான் வந்து யாரிடம் போவேன்? ஆகையால் அசுப இந்திரியங்களுக்கு அபூமியாயிருந்த திருநாட்டிலே இனிமே என்ன வேணும் கேட்டா, இங்கே இருந்தா இந்திரியங்களோட தான் இருக்கான், பூமியில இருந்தா. ஆனால் பூமி பிறப்பே வேண்டாம், இந்திரியங்கள் இல்லாத திருநாட்டில கொண்டு போய் என்னை உன் திருவடிகளிலே அடியனை வாங்கி அருளாய் என்பதாக சாதிக்கிறார் இந்த பாசனத்திலே. அடுத்த பாசனம், விண்ணுளார் பெருமாருக்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புல் அணிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால் பண்ணுளாய் கவிதனுள்ளாய் பத்தியினுள்ளாய் பரமீசனே வந்தேன் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய் ஒன்று சொல்லாயே. அழகா பாசனம் இது. அதாவது இந்த இந்திரியங்கள் அதை அந்த இந்திரியங்களை விட்டு, அதாவது இந்திரியங்களை நான் அடக்கி இருப்பதுங்கிறது முடியாத காரியம். ஏன்னு கேட்டா இந்திரியங்கள் அத்தனை பலிஷ்டமாக இருந்தது. பின்னுளார் அப்படின்னா சீவை குண்டத்தில் இருக்கக்கூடியவர்கள் இருக்காரு, அவளையும் கூட இந்திரியங்கள் விட்டு வைக்கலையா? சீவை குண்டத்தில் இருந்து கொண்டு பெருமானுக்கு கைங்கரியம் செய்யக்கூடியவரை கூட இந்த ஐம்புலன்கள் படுத்தி இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஐம்புலன்கள் எல்லாம் இந்த மண்ணுளே எண்ணெய் பெற்றால் என்ன செய்யாம விடும்? அதுக்கு பெரிய லாபமாச்சு. விண்ணில் இருக்கிறவர்கள் கூட பிடிக்கக்கூடிய இந்திரியங்கள் மண்ணில் எண்ணெய் பெற்றால் என்ன செய்யாது? எல்லாம் செய்யும். நீயும் கைவிட்டால் எனக்கு வேற கதி கிடையாது. எம்பெருமானே, என்னுடைய பாட்டிலே நீ இருக்கிறாய், அந்த பாட்டின் இசையிலே நீ இருக்கிறாய், என்னுடைய பக்தியிலே இருக்கிறாய், என் கண்ணுலே இருக்கிறாய், என் நெஞ்சிலே இருக்கிறாய், என்னுடைய சொல்லுலே இருக்கிறாய். ஆகையால் நீ எனக்கு இப்பொழுது ஒரு முடிவு சொல்ல வேண்டும். இரண்ட தொன்றே தின்னம் வேண்டும் சொல்ற மாதிரியாக இரண்டு முடிவுல ஒரு முடிவு. ஒன்னு, இந்திரியங்களிலிருந்து என்னை காப்பாற்றி நீ உன் திருவடிகளிலே வாங்கி கொள்ளப் போகிறாயா, இல்லை இப்படியே என்னை உட்பட போறாயா? இந்த ரெண்டுமே ஏதாவது ஒரு முடிவு நீ சொல்ல வேணும் என்பதாக இந்த பாசுரத்திலே பிரார்த்திக்கிறார். இங்கே இந்த பாசுரத்தில் என்ன விசேஷம்னா, பெருமாள் கிட்ட நேரையே பிரார்த்திக்கிறார் என்பதுதான் மிகவும் விசேஷமாக இருக்கு. இரண்டுல ஒண்ணு சொல்ல வேணும் என்று பிரார்த்திக்கிறார். போன பாட்டில என்னை அங்கீகரிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்திச்ச, இப்ப ஒரு தீர்மானம் உடனே தெரியணும் என்பதாக சொல்றார். இப்பயே எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சா அந்த ரெண்டுல ஒண்ணு சொல்லு அப்படியாக பெருமாளிடம் ஆச்சரியமாக பிரார்த்திக்கிறார். இங்கே இதுல முதல்ல அழகான ஒரு விஷயம், விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் செரும் ஐம்புல நிவை என்பதாக. நித்திய சூரிகளாயிருந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றவர்கள் கூட விட்டு வைக்காத இந்திரியங்கள் மண்ணுள் எண்ணெய் பெற்றால் என்ன செய்யா, மண்ணுல எண்ணெய் பெற்றால் என்ன செய்யா? அதாவது என்ன கேட்டா, இந்திரியங்களோ பிராகிருதங்கள், இந்த மண்ணும் பிராகிருதம், எல்லாமே பிரகிருத்திலிருந்து வந்தபடினால இந்த இந்திரியங்களுக்கு இந்த பூமிங்கிறது தன்னுடைய சொந்த இடம் மாதிரி. ஆனா சீவை குண்டம் அப்படி கிடையாது. சீவை குண்டம் பிராகிருதம் இல்லை, பிரகிருதியிலே வந்ததில்லை, அது நித்திய விபூதியா இருந்தது. அந்த சீவை குண்டத்தில் இருக்கவர்களுக்கே போய் இந்திரியம் வந்து தன் கைவரிசையை காமிச்சிருக்கு அப்படின்னா, மண்ணில் இருக்கிறவர்களுக்கு பார்த்தா இந்திரியங்களுக்கு கொண்டாட்டம் வந்துடும். ஏன்னா அதனுடைய சொந்த இடமாச்சே. இது சுருக்கமா சொல்லணும்னா, இந்திரியங்களுக்கு இந்த நம்மளுடைய சரீரங்கிறது ஹோம் கிரவுண்ட் மாதிரி, சீவை குண்டத்தில் இருக்கிறவர்களுடைய சரீரங்கிறது வெளி கிரவுண்ட் மாதிரி.
ஆனா அவாள்கிட்ட போய் அவாளையே ஜெயிக்கிறது அப்படின்னா அப்ப தன்னுடைய சொந்த இடத்துல இந்தியர்கள் ஜெயிக்கிறதுக்கு கேட்பானே, அதான் ஆனா ஆச்சரியமா ஜெயிக்கிறது. அதான் புல்லான் சாதிக்கிற திருநாட்டிலே அயர்வரும் அமரர்கள் அதிபதியாக இருந்த உன் திருவடிகளிலே அடிமை செய்கிற அயர்வரும் அமரர்களையும் கூட சொப்பிரவணமாக்கி உன் திருவடிகளை இழப்பிக்க வல்ல இந்த சப்தாதி விஷயங்கள் தன்னிலமாவது பின்ன நீயும் கைவிடுவதானால் என்ன செய்ய? தன்னிலமாகும், தன்னுடைய சொந்த நிலமா இருக்கக்கூடிய என்னுடைய சரீரங்கள் இங்க நீயும் கைவிட்டால் இவை என்ன செய்ய, இவை என்ன செய்ய முடியும்? இவை செய்யும் பாதை சொல்ல நிலம் அல்லை அப்படின்னு. இது என்ன சொல்றது, எவ்வளவு தூரம் சொல்ல முடியும்? ஏன்னா சொந்த இடத்துல அது வந்து படாதப்படுத்திருக்கு என்பதாக அர்த்தம். விண்ணுளார் பெருமார்க்கு அடிமை செய்வாரையும் பெரும் ஐம்புதன் இவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டால். நீயும் விட்டாச்சா எனக்கு வேற என்ன கதி? நீ ஒருத்தந்தான் கதி. நீ விட்டாச்சுன்னா இந்திரியங்களுக்கு அவங்களுடைய ராஜ்யம் தான். இல்ல அதுங்க கட்டாயம் என்ன வந்து என்ன வேணுமானாலும் செய்யும், ஏன்னா சொந்த இடமானபடியினாலே அப்படின்னு அர்த்தம். ஆனால் விண்ணுளார் பெருமான் அப்படின்னா விண்ணுளார் தான் நித்தியசூரிகள், பெருமான்னா அவர்களுடைய பெருமான். நித்தியசூரியுடைய பெருமாளுக்கு அடிமை செய்வார், நித்தியசூரிகளுக்கு சொந்தமா இருக்கக்கூடிய பெருமாள் அந்த பெருமாளுக்கு அடிமை செய்வாரை கூட படுத்துறதுன்னா இது என்ன புரியலையே அப்படின்னு கேட்டா, நித்தியசூரிகள்லாம் பூலோகத்துல அவதாரம் பண்றா இல்லையா, அப்போ அவர்கள் இந்திரியங்களுக்கு வசப்பட்டு சில சில கஷ்டங்கள் எல்லாம் பெற்றார்கள் அப்படின்னா சரித்திரங்கள்லாம் நிறைய கேட்கிறோம். அதை அடிப்படையாக வச்சுண்டு இந்த சீசுக்தி வந்திருக்கு. அவர்கள் கூட அவதார திசையில அவர்களும் கஷ்டப்பட்டிருந்தார். நித்தியசூரியன் நித்தியசூரிகளா இருக்கச்ச பெருசா இருக்காது, ஆனால் அவதார திசையில வந்திருக்கச்ச இந்திரியங்கள் அவாளையும் படுத்த ஆரம்பிச்சிடலாம். அப்படி நித்தியசூரிகளையே படுத்துறதுன்னா அப்ப எங்களுக்கு என்ன என்பதாக கேட்கிறார். இங்க சாட்சா சுவாமி விஷயம் சாதிக்கிறார். பெரிய திருவடியையும் கூட சம்சார மண்டலத்திலே அவதரித்திருக்கும் போது சுமுகன் என்கிற ஒரு சர்ப்பமாகிற ஆகாரம் தப்பி போனவாறு உபேந்திரனாயிருக்கிற சர்வேஸ்வரனையும் திண்ணீகரித்து வார்த்தை சொல்ல பண்ணி வைத்தது இரே இவ்விஷயம் என்று கருத்து. இப்போ விஷயங்களை பத்தி சொல்லிட்டு இருக்க, இன்றா பெருமாள் கடுமை செய்வாரையும் செரும் ஐம்புலன் இவை மண்களின் சரியா, இந்த ஐம்புலன்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல புலன் அப்படின்னு இந்திரியங்களை சொல்லலையா, விஷயங்களை சொல்றாராம். இந்த சப்தாத விஷயங்கள் புலன் என்று விஷயங்களுக்கு பேர் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால ஐம்புலன்கள் ஐந்து விஷயங்கள், ஏன்னா இந்த சப்தாத விஷயங்கள் அப்படின்னா புல்லான்னு சாதிச்சிருக்க இந்த இடத்துல. இந்த விஷயங்கள் தான் அப்படி இழுத்துன்னு படாபடப்படுத்துறது. அதுக்கு ஒரு உதாரணம் சாதிக்கிற, பெரிய திருவிழியான பெருத்மானவர் ஒரு சமயம் அவதாரம் பண்ணி இருந்தபோது அவர் சர்ப்ப ஆகாரத்தை அவர் எடுத்துக்கொள்ள பார்த்தார். அப்ப அதுல ஒரு சர்ப்பம் சுமுகன் அப்படிங்கிற அவன் இந்த பெருத்மானுக்கு பயந்து நேர பெருமாள் கிட்டே போய் சரணாகதி பண்ணிட்டான். பெருமாளுடைய பாதபீட்டத்து கிட்ட போய் அங்க போய் சரணாகதி பண்ணிட்டான். பெருமாள் வந்து உனக்கு அபயம் கொடுத்துட்டேன் அப்படின்ட்டார். உனக்கு நான் அபயம் கொடுத்துட்டேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த சுமுகன் எங்க இருக்கான்னு தேடி வந்து கருத்மான் வந்தவர் இங்க பெருமாள் கிட்ட அவன் இருக்கிறத பார்த்து, சரிதான் என்னுடைய ஆகாரம் இது எங்கிட்ட கொடுத்துரும் அப்படின்னார். ஆனா பெருமாள் கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா எங்கிட்ட அவன் சரணாகதி பண்ணிருக்கான், அதனால அவனை கொடுக்க முடியாது அப்படின்னார். ஆனா கருத்மான் யார் கேட்கறேன்னு தெரிஞ்சிருக்கிறா அப்படின்னு கேட்டார். ஆனா நீதான் கே கருத்மான் தான் கேட்கிறார் அப்படின்னா, உம்முடைய வாகனம் நானு எங்கிட்ட வான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டேன். அப்புறம் பெருமாள் என்ன பண்ணார், உமா எத்தனை இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்கேன் நான், அதாவது பல கஜேந்திர மோட்சம் முதலான இடங்கள்லாம் கருத்மான் தானே கூட்டிட்டு போறேன், அப்ப நான் தானே உமா ஐஸ்வரம் போறேன், தேவாசுர யுத்தத்தை நான் தானே ஐஸ்வரம் போறேன். கடைசி என்னுடைய ஆகாரத்தை கைப்பற்றினா என்ன அர்த்தம், கொஞ்சமாக ஒரு கிருத்தஜதை வேணும். அது இல்லாமல் என்னுடைய ஆகாரத்திலே கை வைக்கிறீரே அப்படின்னார். பெருமாள் என்ன பண்ணார், கருத்மானுடைய தோல்ல கை வச்சார். உடனே கருத்மானால தாங்க முடியல, அவருடைய சிறகள்லாம் மொத்தம் உதிர்ந்து போய் அப்படியே கீழே விழுந்துட்டார். என் கை விரல கூட உன்னால் தாங்க முடியாது, என் பாத விரல கூட உன்னால் தாங்க முடியாது. உண்மையில அந்த கஜேந்திர மோட்சத்தில் தான் நான் தான் உண்மை வீட்டு போயிட்டு இருக்கேன், நீர் என்ன தாங்கல, நான் தான் உண்மை தாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த விஷயத்தை காட்டி கொடுத்தார் என்பதாக ஐதிஹியம் இல்ல. அதனால நித்தியசூரிகள் கூட அவதார திசையில வரும்போது இந்த இந்திரியங்களுக்கு வசப்பட்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறதான பார்த்துருக்கோம். அப்படி இருக்கச்ச நித்தியசூரிகள் இல்லாம வெறுமை இருக்கக்கூடிய நம்மளை பார்த்தா விடுமா? விண்ணுளார் பெருமார் கடுமை செய்வாரையும் செரும் ஐம்புல் அணிவை மண்ணுள் என்னை பெற்றால் என் செய்யா மற்ற நீயும் விட்டான். நீ விட்டால் எனக்கு என்ன கதி?
அப்புறம் எம்பெருமான் சொல்லும்போது பன்னுளாய் கவிதன்னுள் நாய், என்னுடைய கவியிலே அதாவது என்னுடைய வார்த்தையிலே இருக்கிறாய், பாட்டிலே இருக்கிறாய், அந்த பாட்டின் இசையிலே இருக்கிறாய் அப்படின்னா எதுக்காக சொன்னார்னா, இந்த பாதையாலே கூப்பிடுகிற என்னுடைய சொற்களிலும் விஸ்லேஷ அசகிஸ்மித்த ரூபமான என்னுடைய சிநேகத்திலும் உன்னை காணப்பெறாமையாலே அவசன்னமான என்னுடைய சக்ஷுராதி கரணங்களிலும் அவஸ்திதனாய் சர்வஜனுமாய் சர்வேஸ்வரனுமாய் இருந்த நீ என்னுடைய இந்த வசனம் எல்லாம் தீரும்படி என்னை உன் திருவடிகளிலே வாங்குகிறேன் என்று சொல்லுதல், நான் ஆசை எறும்படி வாங்க கடவதன்று என்று சொல்லுதல், இரண்டத்து ஒன்றை சொல்லாய் என்று கூப்பிடுகிறார் அப்படின்னா. நான் அவனை சொல்லிட்டு இருக்கேனே, உண்மையில நான் சொல்றேன்னா நீ தான் சொல்ற, அதுவே உண்மையில கேட்டா என் பாட்டில் நீதான் இருக்கிறார், என்னுடைய வார்த்தையிலையும் நீதான் இருக்கிறார். பண்ணுளாய் கவிதன் உள்ளாய், பண்ணுனா இசை, கவி அப்படின்னா அந்த பாசுரம், இந்த பாசுரத்தில் நீயா இருக்க, இசையிலும் நீயா இருக்க, ரெண்டு விதமாயும் நீ இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம். அதாவது இதுக்கு என்ன தாக்கறேன்னா, ஏதோ நான் சொல்றதெல்லாம் உனக்கு கேட்கறேங்கிறது கிடையாது, ஏன்னா என் வார்த்தைக்குள்ளேயே நீதான் இருந்துருக்கு. ஆழ்வாருக்கு கதைனா கூட பெருமான் கேட்கல, அவர் வேற ஏதோ அந்நிய பரவாயில்லா இருந்தார், அவருக்கு இதெல்லாம் கேட்காது அப்படின்னு இருந்தா பரவாயில்ல, அப்படி என்ன இல்லையே, உண்மையிலே என் பாட்டுக்குள்ளேயே நீ இருந்துருக்கிறாய் அப்படிங்கிற என் ஆர்த்தஸ்வரம் கேளாதவன் அல்லையே என்று கருத்து கவிதனுள்ளாய், கவிதைக்குள்ளே இருக்கிறவனே என்னுடைய உக்திகளை கேளாதாய் அல்லை, நான் சொல்றது உனக்கு கேட்கலையான்னு சொல்ல முடியாது, ஏன்னா உண்மையில இதுக்குள்ளேயே நீதான் இருக்க, அது மாதிரி பக்திக்குள்ளேயே இருக்க, நான் பக்தியோட தானே பாடுறேன், அப்ப என்னுடைய பக்திக்குள்ளேயும் நீதான் இருந்து கொண்டு இருக்கிறாய், உனக்கு எனக்கு உன் பக்கம் உள்ள பிரேம அதிசயத்தை எனக்கு உன்கிட்ட எவ்வளவு பக்தி இருக்குன்னு தெரியாதுங்கிறதான் சொல்ல முடியாது, ஏன்னா பக்தியாவே நீதான் இருக்கிறார். உள்ளாய் பரமீசனே சர்வஜனே சர்வேஸ்வரனே வந்து என் கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய், என்னுடைய கண்ணுலே என்னுடைய நெஞ்சிலே என்னுடைய சொல்லுலே எல்லாத்திலும் நீதான் இருக்கிறாய், சகல இந்திரியங்களுக்குள்ளே அந்தரியாமியாக நீ இருக்கிறாய். பக்தி உள்ளாங்கிறதுக்கு பின்னான்னு சொல்லும்போது விஸ்லேஷ அசகிஷ்ணுத்த ரூபமான என்னுடைய சிநேகத்திலும் என்னுடைய பக்தினா சிநேகம் பிரீத்தி, உன்னை பிரிந்து நான் இருக்க மாட்டேன் அப்படிங்கிற அளவு இருக்கக்கூடிய ஒரு ஸ்நேகம், அந்த ஸ்நேகத்திலையும் நீதான் இருக்கிறாய். உன்னை காணப்பெறாமையாலே அவசன்னமான என்னுடைய சக்ஷுராதி கரணங்களிலும் ஒன்னொருத்துக்கும் முடிச்சு போடுறார் பிள்ள, உன்னை காணப்பெற உன்னை காணப்பெறாமல் இருக்க முடியாதுங்கிற நிலையில இருக்கக்கூடிய என்னுடைய பிரீத்தியில மாத்திரம் என்ன, உன்னை பார்க்க முடியாதபடியினாலேயே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய என்னுடைய கண், அந்த கண்ணிலையும் நீ இருக்கிறாய். இங்க கண்ணுளாய் நெஞ்சுளாய்னா மனசுல இருக்காய், சொல்லுளாய் அப்படின்னா வாகேந்திரியத்துல இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் சொல்லு, கண்ணுங்கிறது ஞானேந்திரியம், சொல்லு அப்படிங்கிறது வாக்கேந்திரியம், எப்பவுமே ஞானேந்திரியங்கள் அஞ்சு இருக்கு, வாக்கேந்திரியங்கள் அஞ்சு இருக்கு, வாக்கு கர்மேந்திரியம் என்று சொல்லக்கூடியது வாக்கு பாணி பாதம்னு அஞ்சு இருக்கு. பொதுவாக இங்க ஆழ்வார் அஞ்சு சொன்னா கூட அஞ்சு அஞ்சு பத்தையும் எடுத்துக்கணும், பிளஸ் மனசு ஒண்ணு பதினொன்னு, மனசு ஞானேந்திரியம்னா இந்த கூட தனியா சொல்ற வழக்கம், ஆக பதினொன்னு இந்திரியம் இருக்கு. அந்த காமிக்கத்தான் இங்க சொல்ற கண்ணுளாய் நெஞ்சுளாய் சொல்லுளாய், அது கண்ணுளாய்ங்கிறது ஞானேந்திரியத்துக்கு சொல்றது, சொல்லுளாய் அப்படிங்கிறது கர்மேந்திரியத்துக்கு சொல்றது, நெஞ்சுளாய்ங்கிறது மனசுக்கு சொல்றது, மூணுலையுமே எந்திரமான இருக்கிறேன். அப்படிப்பட்ட நீ உனக்கு எல்லாமே தெரியும், நான் மனசுல என்ன நினைச்சிருக்கேங்கிறது தெரியும், நான் பாட்டுல என்ன பாடுறேங்கிறது தெரியும், அதெல்லாம் கேட்கலன்னு சொல்ல முடியாது, என்னுடைய சக்ஷுரேந்திரியத்துக்குள்ளே இருக்கிறவனே மனசுக்குள்ளே இருக்கிறவனே அப்படின்னு இதுக்கெல்லாம் ஒண்ணு சொல்ற, உன்னை காணப்பெறாதே அவசனங்களான என்னுடைய சக்கராதி கரணங்களை அறியாத எல்லையே, இந்த இந்திரியங்கள் தான் உன்னை புரிந்து தவிக்கிற பாடும் உனக்கு தெரியாதுங்கிறது கிடையாது, நான் எல்லாத்துக்குள்ளேயும் நீ இருக்கிற, அதனால வந்து ஒன்று சொல்லாய், நீ வந்து எனக்கு ஒரு விஷயம் சொல்ல வேணும், இரண்டுல தாரான் தரும் என்று இரண்டத்தில் ஒன்றதனை அப்படிங்கிற தாரான் தரும் இரண்டுல ஒன்று கேட்டுன்னு வாங்கினார் திருமடல்ல, அந்த மாதிரியாக இந்த ரெண்டுல ஒன்று தெரிஞ்சா இன்னைக்கு ஒரு தீர்மானம் ஒன்று தெரிஞ்சாகணும் எனக்கு அப்படிங்கிற, என்னை உன் திருவடிகளிலே சேர்த்து கொள்ளப் போகிறாயா இல்லை சேர்த்து கொள்ள மாட்டாயா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று எனக்கு சொல்லு என்பதாக பிரார்த்திக்கிறார். இங்கே ஒரு போனதான் வெறுமை பிரார்த்தித்தா கூட இங்கே விசேஷமாக ஒரு முடிவு தெரிய வேணும் என்று பிரார்த்திக்கிறார் அப்படிங்கிறது இங்கே அறிய முடியும். அடுத்து ஏழாவது பாகம், ஒன்று சொல்லி ஒரு பினில் நிற்கிறாத ஓர் ஐவர் வன் கயவரை
என்றியான் வெல்ஹெப்பன் உன் திருவருளில்லையேல். அன்று தேவர் அசுரர் வாங்க அலைகடல் அரவமளாவி ஓர் குன்றம் வைத்த எந்தாய் கொடியேன் பருகு இன்னமுதே. எம்பெருமானை பற்றி சொல்லும்போது நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோம்னா, முதல் ரெண்டு வரையில இந்திரியங்களை பத்தி சொல்றார், அடுத்த ரெண்டு வரையில எம்பெருமானை பத்தி சொல்றார். இப்படிதான் கிட்டத்தட்ட பாசனங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இப்போ இப்ப எம்பெருமானை பற்றி சொல்லும் போது, அன்று தேவர் அசுரர் வாங்க அலைகடல் அறவும் வளாவி ஒரு குன்றம் வைத்த எந்தாய் அப்படின்னு, தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் முடியாத போது, ஒரு கடையணும் சமுத்திரத்தை கடையணும் சொல்லும்போது அவர்களால் முடியலையா? ஏன்னா ஒரு மலையை எடுத்து சமுத்திரத்துல போடணும், மலையை எடுக்கவே முடியல. மலையை எடுத்து கொண்டு போய் சமுத்திரத்தை போட்டு அப்புறம் கடையணும். அப்போ அவர்கள்லாம் வாங்க அப்படின்னா பின்வாங்கன்னு அர்த்தம். அவர்கள்லாம் ஒன்றும் நம்மளால் முடியாதுன்னு சொல்லிச்சு. அப்போ எம்பெருமான் பொறுத்துவானையும் கூட்டின்னு போய் அந்த குன்றத்தை அங்கே நட்டு வைத்தான். ஒரு மலையை மந்திர மலையை மொத்தாக நட்டு வைத்தான். அடே அலைக்கடல் அறவமலா அவி அப்படின்னு அலைக்கடல் சப்தங்கள் இருக்கொள்ள, அந்த சப்தங்கள்லாம் அலாவி அப்படின்னா எல்லா இடத்துலையும் அந்த சப்தங்கள் கிடைக்கும்படியாக, எல்லா இடத்துலையும் அந்த சப்தம் கேட்கும்படியாக போய் ஒரு பர்வதத்தை மந்திர பர்வதத்தை கொண்டு போய் தடையும்படியாக அங்கே போய் வைத்த எம்பெருமானே, கொடியேன் பருகி இன்னமுதே, ரொம்ப கொடிவனான எனக்கும் பரம போக்கியனாக நான் அனுபவிக்கும்படி இருக்கக்கூடிய இன் அமிர்தமானவனே, ஒன்று சொல்லி ஒடுத்து நின் நிற்கினாத ஓர் ஐவர் வன்கை வரை என்று நான் வெல்ஹிற்பன் உன் திருவருளில்லையேல். உன் திருவருளில்லையே இவர்களை நான் என்னைக்கு ஜெயிக்க போறேன் என்பது அதே விஷயம்தான் சொல்ற. ஓர் ஐவர் வன் கைவரே, ரொம்ப மோசமானவர்கள், மோசமான திருட்டு பசங்க இந்த அஞ்சு பேர். ஒன்று சொல்லி ஒருத்தில் நிற்கலாத, முக்கியமான விஷயம் இந்த அஞ்சு இந்திரியங்களும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சோம் விட்டோங்கிறது கிடையாது. அது முதல்ல ஒன்று சொல்லும், அப்புறம் கடைசியில் அதுலேயே நிற்காது. அதாவது என்ன கேட்டால், இப்போ நாக்கு இந்திரியம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஒரு விஷயத்தை ஆசைப்படும், ஆசைப்பட்டு அந்த விஷயத்திலேயே நின்று அதை நாம் அனுபவிச்சுட்டோம்னா அதோட முடிஞ்சு போச்சு அப்படின்ற மொழியோ அப்படி இருக்காது. அந்த நாக்கில் அதை அனுபவிச்ச உடனே அதோட சம்பந்தப்பட்ட வேற ஏதாவது தோணும், இன்னும் நிறைய அனுபவிக்கணும் அப்படின்னு தோணும், இப்படியே போயின்னு ஒன்று சொல்லி ஒரு விஷயத்தை முதல்ல சொல்லுவான். இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணும் அப்படின்னு அது சொல்லுவான். உடனே ஒரு தினில் நிற்கினா அதை, சரி ஒன்று சொல்லி அந்த ஒன்றுலேயே நிற்கலாம் முடியும், அதுலேயே நிற்காது. ஒருத்து அப்படின்னா ஒரே முறையின்னு அர்த்தம், ஒரே முறையிலே நிற்காத, ஒரு தடவை சொல்லி அந்த ஒரே முறையிலேயே நிற்க முடியும். ஒரு விஷயத்திலே அபேட்சை ஒன்று வைக்காமடி குமைத்து பின்னே அந்த விஷயத்தை சம்பாதித்து அனுபவிக்கும் தனியுமே அந்த ரீதியா இருக்க மாட்டாதவையான அவ்வஸ்தித சுபாவங்களான, இது எங்களுடைய சுபாவம் விவஸ்திதமா இல்லையே, ஏதோ ஒன்று அனுபவிச்சோம்னா போடும் இன்னைக்கு ஒரு தடவை தான், அதுக்கப்புறம் அதோட கிடையாது. ஒரு தடவை நன்னா சாட்டாச்சுன்னா நாக்குக்கு அப்புறம் கிடையாது அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. அப்புறம் நடுவு நடுவில் எப்பப்ப நாக்குக்கு என்னென்ன கிடைக்கிறதோ அப்பப்போ சாப்பிட்டுட்டே தானே இருந்துருக்கும். ஒரு திருப்தி கிடையாது, ஒரு வியவஸ்தை கிடையாது, ஒரு கிடைச்சாச்சுன்னா அது முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற வியவஸ்தை கிடையாது. மறுபடியும் அதை அனுபவிக்கலாமா இல்லை வேற ஏதாவது விஷயம் அனுபவிக்கலாமா அப்படின்னு தான் சொல்றோம். ரொம்ப விஷயம் நல்ல விஷயம் ஒன்று ஆசைப்பட்டு கேட்டா வச்சுக்கோங்க, எனக்கு இது வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு நல்லா கேட்டா வச்சுக்கோங்க, உடனே அது சாப்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் இதோடு கூட அது இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு வேற ஒன்று சொல்லுவோம். இப்போ இண்டே இருக்கு ஒரு விஷயத்தை ஆசைப்பட்டு அதை நாம் அனுபவித்தோம் என்ன, அப்ப அந்த ஆசை முடிந்திருங்கிறது கிடையாது. ஆசைக்கு ஒரு சுபாவம் உண்டுங்கிற இந்த ஸ்லோகத்துல காமஹா அப்படின்னா ஆசை, எந்த ஆசையா இருந்தாலும் அதுக்கு காமஹா சமஸ்கிருத பொதுவான பெயர். தமிழ்ல காமம்னா அர்த்தம் வேறையா சொல்லிட்டு இருக்கா, இந்த சமஸ்கிருத காமம்னா பொதுவா ஆசைக்கெல்லாம் காமம் அப்படின்னு கிடையாது. இந்த ஆசை இருக்கே இது இப்ப போகேன்னு சாமியத்தி சமுத்திரி வகி காமஹான் வேதம் சொல்லு, சமுத்திரம் மாதிரி வீடு. ஏதோ ஆசைப்பட்டோம் ஒரு விஷயத்தை அடைந்தோம் அதோட ஆசை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா மேலும் மேலும் இது அதிகமாயிட்டே இருக்கும், இந்த ஆசையானது இன்னும் அதிகமாயிட்டே இருக்குமா, இது இதனுடைய ஒரு சுபாவம். எப்படி ஆனால் சமுத்திரம் போலாங்க, சமுத்திரத்துல முடிஞ்சு போச்சு, நதி ஜலங்கள்லாம் வந்து சேர்றது, மொத்த ஜலமும் பூமியில இருக்கிற மொத்த ஜலமும் சமுத்திரத்துலாம் போய் சேருது, மொத்த சமுத்திரம் ரொம்ப கொடுத்து இல்லை சமுத்திரத்துக்கு வேண்டாம் அப்படிங்கிறது கிடையாது. போகும் எத்தனை வருஷம் எத்தனை மழை பெஞ்சாலும் எத்தனை நதி இருந்தாலும் எல்லாத்துடைய ஜலம் சமுத்திரத்துல தான் போகும், சமுத்திரம் எல்லாத்தையும் வாங்கி கொண்டே இருக்கும் இல்லையா. அந்த மாதிரியாக இது வந்து அனுபவிக்க அனுபவிக்க இன்னும் அதிகமாகவே தவிர ஆசைங்கிறது குறையவே குறையாது அப்படின்னு.
அதனால இந்திரியங்களுக்கு ஒரு வியவஸ்தை கிடையாது. அப்படிப்பட்ட ஓர் ஐவர் வன் கயவரை இந்திரியான் வெளியிட்பர். அவர்லாம் கயவர்கள், துஷ்டர்கள், திருடர்கள், ஹிம்சைக சுபாவர், என்னை ஹிம்சிக்கிறதே சுபாவமாக இருக்கிறவர். இவர்களை நான் எப்படி ஜெயிப்பேன்? உன் திருவருள் இல்லையே அப்படிங்கிறது முக்கியமானது. உன்னுடைய கிருபை இல்லாட்டா, உன்னுடைய அருள் மாத்திரம் இல்லை, உன்னுடைய திருவருள் அது. அந்த திருவருள் இல்லாட்டா இந்த இந்திரியங்களை நான் எப்படி வெல்லுவேன்? ஒரு காலத்திலும் வெல்ல மாட்டேன். ஆகையால் இந்த சத்துருக்களில் நின்றும் என்னை விடுவிக்கவே எதுவும் நான் இதெல்லாம் ஜெயிக்க மாட்டேன். அப்ப இது சொல்றதுல என்ன தெரியுதுன்னா, எல்லா கிட்ட இந்திரியங்கள் கதையெல்லாம் பெருமான் கேட்டானா, இந்த இந்திரியங்கள் கதையெல்லாம் கிட்ட நீரே ஜெயிச்சுக்குமே நானும், நீங்களே ஜெயிக்க ட்ரை பண்ண வேண்டியதுதான். ட்ரை பண்ணாம உண்டா என்ன? நீரே என்ன பண்ணி இந்த இந்திரியங்களை ஜெயிக்கலாம் ட்ரை பண்ணி நீரே ஜெயிச்சுக்கும் சொன்னா அதுக்கு பதில் சொல்ற ஆழ்வார், நான் எங்க ஜெயிக்க போறேன் அப்படின்னு. உன் அருள் இல்லையா என்னால் ஜெயிக்க முடியாது, அதனால நீதான் வந்து என்னை ஜெயிக்க வைக்க வேணும் அப்படின்னு ஒன்று சொல்லி, இப்படி இந்த விஷயங்கள் உமக்கு பாதகமாக இவற்றில் பிரபலமாகாதபடி உம்முடைய இந்திரியங்களை ஜெயிக்க மாட்டீரோ அப்படின்னு பெருமாள் கேட்கிறார். சரி, இவ்வளவு பாடுபடுறீங்க, இந்திரியங்களை ஜெயிச்சிருக்கோம், நீரே எத்தனை மகிழ்ச்சியெல்லாம் காட்டு போய் தவசம் பண்றேங்கிறா, இந்திரியங்களை ஜெயிக்கிறேங்கிறாளேன்னா அது நடக்கிற காரியம் இல்லை. ஏன்னால் அமிர்தமதனே பிரக்ராந்தரான தேவர்களும் கூட உன்னை ஒழிய தன் நிகர்த்தன க்ஷமதான் ஆயிற்றிலர் தேவர்கள் கூட இந்திரியங்களை ஜெயித்தாலா என்ன? அவெல்லாம் அமிர்தம் அமிர்தமதனத்துல ஆரம்பித்தார்கள். அந்த கதையை இப்போ ஆழ்வார் சொன்ன அந்த கதையை சாதிக்க அமிர்தமதனம் பண்றேன்னு ஆரம்பிச்சு கடைசியில் அமிர்தத்தை அவாலே மதனம் பண்ணாலும் அமிர்தத்தை பெற்றாளாங்கிறது கிடையாது. அவளையும் நீ ஜெயிக்க முடியல, அவளுக்கு அமிர்தம் கிடைக்கிறதே பெரும்பாலாயிருக்கு. அப்புறம் பெருமாள் தான் கிடைக்க வைத்தார். அது மாத்திரம் இல்லாமல் அதுக்கப்புறம் அவளுக்கு திருப்தி இல்லை. சரிதான், அமிர்தம் தான் கிடைச்சிருக்கு, என்ன வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு இருக்கான்னா அதுவும் கிடையாது. மனுஷர்கள் அனுபவிக்கிற மாதிரி அவளும் பல விஷயங்கள் அனுபவிக்கலாம் அப்படின்னா பார்த்துட்டு இருக்கா. தேவலோகம் இருக்கா, தேவலோகத்துல ஸ்திரீகள் தான் இருக்கா, அப்படியே அனுபவிச்சுன்னா ஆனந்தமா இருக்கலாம் அப்படின்னு தான் நினைச்சிருக்கா. நமக்கு தான் அமிர்தம் கிடைச்சிருக்கேன், யாருக்கும் கிடைக்காத அமிர்தம், அதோட உத்தரவில்லாம முடியும், அதுவும் கிடையாது. அவர்கள் கூட இந்திரியங்களை ஜெயிக்க முடியவில்லையா. அமிர்தமசனே பிரத்தனாந்தரான தேவர்களும் கூட உன்னை ஒழிய தன் நிவர்த்தன க்ஷமராய் ஆயிற்றினர், நீ இருந்தாதான் இந்திரியங்களை ஜெயிக்க முடியும். அவனாலையுமே அவ்வசித சுபாவமாய் இந்திரியங்கள் எப்படி இருக்குன்னு கேட்டானா, ஒன்று சொல்லி ஒரு தினம் நிற்கலாத ஓர இவர், ஒன்று சொல்லி ஒன்னு நிற்கல, மேலும் மேலும் இது வேணும் அது வேணும் அது வேணும் கேட்டுருக்கு, வியவஸ்தை இல்லாம இருக்கு. அவ்வசித சுபாவமாய் அதிபலமாய் பரஹிம்சைக்கு ருசிகளாய் இருக்கிற இந்திரியங்கள் அப்படிங்கிறார். ஓர் ஐவர் வன் கயவர், வன்னா நல்ல பலிஷ்டங்கள், கடைசியில் அகங்காரியத்தை சாதிக்கிறத ஒரு நாம தொகுதி தான் போகும். கயவர்னா துஷ்டர்கள், ஹிம்சிப்பவர்கள் அப்படின்னு அர்த்தம். நம்மளை கண்ட கண்ட விஷயங்களையும் அனுபவிக்கும்படி பண்றது. அந்த இந்திரியங்களை உன்னுடைய கிருபையுடைய நான் எங்கனே ஜெயிக்கும்படி, ஆதலால் உன்னுடைய கிருபையானே நீ என்னுடைய பிரதிபந்தகமான பாபத்தை போக்கி இரவதிக்கு போக்கிய ஊதனான உன்னை எனக்கு பிடிக்க தந்தருளினா போலே இன்னமும் உன் கிருபையாலே நீயே இந்த கரண சம்பந்தத்தை போக்கி அப்படின்னு. உன் திருவருள் இல்லையேங்கிறதுக்கு அர்த்தம் சொல்ற, அது இல்லாட்டா முடியாது. ஏன்னா இத்தனை நாளா உன் திருவருள் இருக்கவே தானே நான் வந்து உன்னை அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த பாசுரத்துல கடைசியில அலைகடல் அரவமலாவில் ஓர் குன்றம் வைத்த என்றால் ஒரு மலையை நட்டவனே அப்படின்னு, அலைக்கடல் சப்தம் போடும் வழியாக தேவர் அது வாங்க, தேவர்களும் அசுரர்களும் கைவாங்க நடக்கும், தேவர்களும் அசுரர்களும் இது நம்மால முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள்லாம் விட்டோம். அதுதான் பெருமாள் தான் அந்த மந்திர வலையை கொண்டு வந்து போட்ட, அந்த வலையை பெயர்க்க கூட முடியல, பெயர்த்து கடைசியில கை மாட்டின்னு இருக்கும். அதுல அவ முடியாத போது பெருமாள் தான் மந்திர வலையை கொண்டு வந்து சமுத்திரத்தில் போட்டு இப்ப கடைந்தோம் அப்படின்னு சொன்ன பெருமாள் தான். அதனால அந்த சாமர்த்தியம் பெருமாளுக்கு இருக்கு. ஓர் குன்றம் வைத்தவன் அப்படின்னு ஒரு மந்திர மலையை அங்கே நட்டி வைத்தவன் அப்படின்னு சொன்ன. அப்படிப்பட்ட என் பெருமானே, கொடியேன் பருகு இன்னமுதே, நான் கொடியவன் ஆனால் நான் கூட அனுபவிக்கும்படியாக பரம அமிர்தமாக இருக்கக்கூடியவனே அப்படிங்கிற இது வச்சிருந்துதான் இந்த தாற்பயம் பின்னான்னு சொல்ற. நிரவதிக போக்கிய பூதனான உன்னை எனக்கு புதிக்க தந்துருனா போலே, நீதான் போக்கியனானவன் அப்படின்னு நான் உன்னை அனுபவிக்கணுங்கிற ஒரு எண்ணத்தை எல்லாம் நீதான் கொடுத்துருக்க. அப்ப அதே மாதிரி உன்னுடைய கிருபையாலே இந்த தடைகளை எல்லாம் போக்கி இந்திரியங்களை எல்லாம் போக்கி உன் திருவிழிலே நீ வாங்கியருள வேணும் என்பதாக அந்த ரெண்டையும் சேர்த்து அர்த்தம் சொல்கிறார். நீ எனக்கு பரம போக்கியமானவன்,
அதை எனக்கு புரிய வச்சதும் நீதான். அப்ப நான் அனுபவிக்கும்படி பண்ண வேண்டியதும் நீதான் பண்ண வேண்டும். இன்னமும் உன் கிருபையாலே நீயே இந்த கரண சம்பந்தத்தை போக்கி உன் திருவடிகளிலே வாங்கி அருள வேணும் என்கிறார் அப்படின்னு கொடியே பருகு இன்னமுதே என்பதற்கு தாத்பரியம். இங்க கொடியேன் அப்படின்னா ரொம்ப கொடியவனான், ரொம்ப குணான் நான், அதாவது உன்னை அனுபவிக்கணும்னு தெரிஞ்சும் அதை அனுபவிக்கும்படியான பாக்கியம் இல்லாதளவு மகாபாபத்தை பண்ணக்கூடிய நான், பருகு இன்னமுதே அப்படி நான் பருகும்படியாக நல்ல அமுதே அப்படின்னு அர்த்தம். வெறும் அமுதே அப்படிங்கிறது இல்ல, இன்னமுதே அப்படின்னு சொல்ற ரொம்ப அதிபோக்கியமாக இருக்கக்கூடிய அமிர்தமே, நன்றாக அனுபவிக்க வேண்டிய அமிர்தமே என்பதாக அர்த்தம். அதாவது இந்திரியங்கள் மாதிரி சொல்ல, இந்திரியங்கள்லாம் ஒன்று சொல்லி ஒருத்தில் நிற்கலாத ஓர் ஐவர் மண் கைவரை அப்படிங்கிற மாதிரியா, ஒன்று சொல்லி ஒன்றிலே நிற்காத இருக்கும், அபியவிச்சிதமா இருக்கும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் உன்னுடைய போக்கியத்துவம் அப்படிங்கிறது எனக்கு வியவஸ்திதமாக நிலை நிற்பதாக, என் சொரூபத்துக்கு ஏற்றதாக அது இருக்கு என்பதாக அதை கொண்டாடும்படியான பாத்திரமும் இது. ஒன்று சொல்லி ஒருத்தினில் நிற்கலாத ஓர் ஐவர் வன்கையவரே என்று யான் வெள் எற்பன் ஒன் திருவருள் இல்லையே, அன்று தேவர் வாங்க அலை கடல் அறவமளாவே, ஓர் குன்றம் வைத்த எந்தாய் கொடியேன் பருகு இன்னமுதே என்று நான் வெல்கிற்பன், இன்னைக்குதான் நான் ஜெயிக்க முடியும் அப்படி என்று யான் வெல்கிற்பன் உன் பெருவருள் இல்லையே. அடுத்து எட்டாவது பாசனம் சொல்லணும், அதுக்கு அது அப்புறம் பார்க்கலாம். இப்போ தாத்திய ரத்னாவளி ஸ்லோகம். நிசன்சாச்சரிய யோகாத் அதிமதுரதையா அசோ ஜகத்காரணத்வாத் யக்ரதாரசத்வபூம்னா த்ரிதசபதிதயா வாங் மனசன்னிதானாத் வியூஷஸ்பர்சனாத்யைஹி அகிலபதிதயா லோகசம்ரக்ஷணாத்யைஹி சாட்சியாசங்காம்சஹேத த்ரிதனுஹு அசுரஹேத்யாஹ சிந்தாந்திகஸ்தஹ எம்பெருமான் சாட்சிய ஆசங்கையை சகிப்பவன். எம்பெருவானே நீ எப்படி என்னை துன்புறுத்துகிறாயே தான் சொன்னால் அதை சகித்துக் கொள்வோம் என்கிற ஒரு அழகான இதே இன்னைக்கு பார்க்கும்போது திரிதச பத்தி தையா திரிதச பத்திக்கெல்லாம் நாயகன், இந்த நித்திய சூரியனுக்கு நாயகன் அர்த்தம். இதே விண்ணுளார் பெருமானேயோ அப்படின்னு இங்கே ஐந்தாவது பாசத்திலே கடைசியில் முடிக்கும்போது அழகாக இவர் கூப்பிடுகிறார். நித்திய சூரியனுடைய நிர்வாகனே, அந்த நித்திய சூரியனுக்கு சமமாக எனக்கும் உன்னுடைய திருவடிகளை தந்தால் ஆகாதோ என்பதற்காக அந்த வரியை சொன்னான். நம்ம பார்த்தோம் வாங் மனசன்னிதானாத்து, அடுத்ததுல வாக்குலையும் மனசுலையும் இருக்கிறவன் அப்படின்னு உதாரணமா சொல்ற, அதாவது விண்ணுலா பண்ணுலால் கவிதன் உள்ளாய் அப்படின்னு ஆரம்பித்து கண்ணுள்ளாய் என்னுடைய கண்ணிலே இருக்கக்கூடியவன், நெஞ்சுளாய் சொல்லுளாய் அப்படின்னு சொல்றபடியாக வாக்குலையும் மனசுலையும் இருக்கக்கூடியவன். இந்த இடத்துல சொல்லுளாய் அப்படின்னு சொன்னது இந்த இந்திரியத்தை வாக் இந்திரியத்தை அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்க, அதனால்தான் சுவாமி தேசியம் இங்க வாக்கு மனஹா சன்னிதானார் அப்படின்னு வாக்கு மனசு முதலான எல்லா இடத்துலையும் சன்னிஹிதனாக உண்மையில இந்திரியம் இந்திரியம் சொல்றேன் தவிர எல்லா இந்திரியத்துக்குள்ளே நீதான் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு. அடுத்து பியூஷ ஸ்பர்சனாத்யி, பியூஷம்னா அமிர்தம், ஸ்பர்சம்னா கொடுத்தல்னா அர்த்தம், கொடுத்தபடினா அனைவர் அசுரர் வாங்க அப்படின்னு சொல்ற மாதிரி தேவரசர்கள்லாம் இருக்கும்போது எம்பெருமான் அந்த மந்திரத்தை நட்டி இன்னைக்கு அமிர்தத்தை தேவர்களுக்கு கொடுத்தான். அதனால அமிர்தம் கொடுத்த வைபவத்தை திருப்பாற்றலை கடைந்து தேவர்களுக்கு அமிர்தத்தை கொடுத்தருடையாலும் அப்படின்னு சொல்லிருக்கார். அகிலபதி தையாலோக சம்ரட்சணாத்யி சாத்யா சங்காம் சகேத திருக்கனு அசுரகேத்யாக தாம் திகஸ்தஹ, ஆழ்வார் இந்திரியங்களை நினைத்து ஒரு சிந்தையிலே எல்லை நிலத்திலே இருப்பவராக ஒரே கவலையிலே இருப்பவராக இந்த பத்து பாசுரங்களை அருள் செய்கிறார். அது அருள் செய்யும் போது எம்பெருமானே கதி என்பதை, எம்பெருமான் கதியாக இருக்கக்கூடியவன் நாம் சாட்சியத்தை சொன்னாலும் கூட அவன் வந்து அதை சகித்துக் கொள்ளக்கூடிய அளவு பரம காரணிகனாக இருக்கக்கூடியவன் என்கிற விஷயத்தையும் இங்கே சொல்கிறார். ஆழ்வார் எம்பெருமான் ஆறு தேசிகன் திருவடிகளே சரணம்.